இன்னைக்கு விழா நாயகன் டைரக்டரு தயாரிப்பாளர் நடிகர் மோத்திப்பா அவர்களுக்கும் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அவருக்கு மட்டுமில்லை, அவருக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை டெக்னீஷியனும் மேலே இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மற்றும் முன்னாளுக்கு இருப்பிரமுகர்கள், பத்திரிகையாளர் நண்பர்கள், டிவி நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி இன்னொருத்தரும் விழாநாயகன், அது மியூசிக் டைரக்டர் கண்மணி ராஜா. அவர் ஊருக்காரருங்கிறது இப்போ தான் எனக்கு தெரியும், அதனால் அது ரொம்ப சந்தோஷமான ஒரு சமாச்சாரமாக இருந்தது. நான் வர்றதுக்கு இந்த விழாவுக்கு காரணமாக இருந்ததும் நம்ம ஊருக்காரர் தான், ஜீவா அவர்கள். அவர் ஊருக்காரருங்கிறத கோபிங்கிறத கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டார். என்னென்னா என்ன நேரடியாக பிடிக்கல, யாரை பிடிச்சா என்ன டக்குன்னு பிடிக்க முடியுமோ அப்படி பூர்ணிமாவை பிடிச்சி அப்படி கரெக்டாக அப்படி வந்துட்டார். என்னென்னா கண்ணாடி படத்தில் பூர்ணிமா கூட அவரும் நடிச்சிட்ருக்கார் அந்த படத்தில். ஸோ அதனால் அவங்க ஈஸியாக ரெகுலராக சந்திக்கிறது பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால உடனே ஃபோன் அடித்து என்ன பொசிஷன் என்னன்னு கேட்டாங்க. நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வந்தேன். அவர் மூலமாக இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நிறையா பேர் எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் எனக்கு பாட்டு போட்டாங்க, பாட்டு கம்போஸ் பண்ண ராதியா அவங்களுடைய கம்போசிங் பிடிச்சது, அதை விட குருபக்தி ரொம்ப பிடிச்சது. ஏன்னா தருண் மாஸ்டருக்கு வர்றதுக்கு முன்னாலேயும் மரியாதை கொடுத்தாங்க, அதே மாதிரி இங்கே வந்து எப்படி கிடச்சிது அப்படிங்கிறதையும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அலெக்ஸ் கேமராமேன் நல்லா பேசினார், எல்லாத்த பற்றியுமே அவர் ஒரு விளக்கமாக ஒவ்வொருத்தரை பற்றி சொன்னார். ஏன்னா யாராவது ஒருத்தர் தான் அந்த மாதிரி எல்லாத்தையும் பற்றியும் பேச முடியும், அதை அவர் தைரியமாக பேசினார். இறுதிராஜும் நல்லா பேசினார். அவர் கவிஞர், அவர் பேசுறதுல ஒன்றும் இல்லை, கேமராமேன் பேசுனது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நல்லாவும் பேசினார். அவர் பேசும்போது ஒன்று குறிப்பிட்டார், என்னென்னா டைரக்டர் வந்து அவர் வயசு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப எனர்ஜியோடு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னார். எனர்ஜி வயசு சம்மந்தப்பட்டதில்லை, மனசு சம்மந்தப்பட்டது தான். ஏன்னா ஒரு பார்பர் ஷாப்புக்கு ஒருத்தன் சேவிங் பண்ணுறதுக்காக வந்தால் முரட்டாள், அருவாள் வந்தோன்னே அருவாள் எடுத்துப்படி வச்சான், சேவிங் பண்ணணும், ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் ஆகிடும், அது 5 ரூபா, அதாவது சேவிங்க்கு வந்து எவ்வளோ 50ங்கிறது 100 ரூபா கூட கொடுத்துட்றேன், ஆனால் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் ஆகிட்டால் கூட அந்த அருவாள் அப்படி வச்சார். இப்போ கடை முதலாளி முதல்ல எனக்கு வயிற்று கலக்குது அப்படின்னு அவர் கிளம்புனார். அப்புறம் ஆளுக்காரன் கிளம்புனான், எனக்கும் கூட கொஞ்சம் சரியில்லை அது இதுன்னு. அவர் இப்படி பார்க்குறாரு, வேறு யாருமே சேவிங்க்கு ரெடியாக இல்லையான்னா. அப்போ கடையில் ஒரு சின்ன பையன் இருந்தான், ஒரு 13-14 வயசு, அவன் நான் பண்ணுறேன் அப்படின்னா. சரி, இவங்களுக்கெல்லாம் வெளியே போகலான்னு நினச்சவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், ஏன்னா அவன் அருவாலை வச்சுட்டு சொல்கிறான், இவன் 800 பையன் இவன் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொன்னி இந்த ரபடி கேட்குறாரு, நிஜமாக தானே அப்படின்னாரு. அருவாலெல்லாம் பார்த்தியெல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னா, சரி வா அப்படின்னாரு. அப்புறம் பையன் நீட்டாக டவலெல்லாம் போட்டு சேவிங் எல்லாம் பண்ணி சுத்தமாக பண்ணிட்டேன், எந்த இதுவும் வரல, ஸ்க்ராட்ச் எல்லாம் இல்லாமல். அப்புறம் இந்த ரவுடிக்கு ஆச்சரியம், கேட்குறாரு, ஏன் எல்லாருமே பயந்துக்கிட்டாங்க தம்பி, நீ எப்படி இவ்வளோ தைரியம் உனக்கு எப்படி வந்தது, எப்படி துணிச்சல் வந்தது, நீ எப்படி ஷேவிங் இப்படி பண்ண அப்படின்னா. அது ரொம்ப சிம்பிள் சார் அப்படின்னா. என்னென்ன இல்லை, ஸ்க்ராட்ச் ஆனால் நீங்கள் அருவாள் எடுத்து வெட்டுவேன்னு சொல்லிங்க, ஸ்க்ராட்ச் ஆகும்போது அப்படிங்கும்போது உங்கள் அருவாள் வந்து உங்கள் வீட்டு இருந்து 2 அடி தூரத்தில் இருக்குது, என் கத்தி 2 இன்ச்சில் தான் இருக்குது உங்ககிட்ட, அந்த தைரியத்தில் தான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா. ஸோ அதனால் மனத்துணிச்சல் அப்படிங்கிறது வந்து அதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த படத்தில் ஆரம்பத்துலேயே வந்து எடுத்துண்ணிமே கஞ்சா அப்படின்னு வந்தது, எனக்கு கருக்குனது, ஆஹா என்னடா அது அப்படின்னு. அப்புறம் பார்த்தா போலீஸ்காரர் அவர் எடுத்த படம், ஸோ அதனால் அதுக்கு வந்து ஒரு நல்ல இதோட பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஜாக்வார் தங்க ரொம்ப கோவப்பட்டார் இந்த கஞ்சா கிஞ்சா அப்படிங்கிறதெல்லாம். நானே கஞ்சா நிறைய குடிச்சிருக்கிறேங்க, ஏன்னா கோயம்புத்தூரில் கொட்டப்பாருக்கு உட்காந்துக்கிட்டு அது எனக்கு எப்படி ஹேபிட் ஆனது கூட வந்து எப்படின்னா, எங்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தார் ஆர்பி விஸ்வம், அவர் அப்போ ராமநாதபுரத்துலேருந்து வருவார், வந்து கேரம் போர்டு ஆட வரும்போது என்னோடய நாடகத்தில் நடிக்கிறதுக்காக அவரை வந்து ஹீரோவாக நடிங்கன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன்.
அப்போ கேரம் போர்டு ஆட வரும்போது சிகரெட் பாக்கெட் எடுத்துக்கிட்டு வருவார். பார்த்தா அதை ஓப்பன் பண்ணால் அந்த முனை மட்டும் வேறு மாதிரி இருந்தது. என்னடா அது வேறு மாதிரி இருக்குதுன்னு சொன்னோம்னா, அது தூளை உள்ளே போட்டு 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 அது லோடு பண்ணி, அதுக்கு ஒரு அசிஸ்டண்ட் வேறு கூடவே ஒரு ஜாய்க்குவி மாதிரி ஒரு ஆள் வருவான். அப்புறம் இது நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். நான் சிகரெட் குடிப்பேன், இல்லை இல்லைங்க எனக்கு பயமாக இருக்குது, அடா அதெல்லாம் போகிறதுக்கு தாங்க இது அப்படின்னார். அப்புறம் சரின்னு குடித்தா நல்லா தான் இருக்குது, அது ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்னு ஆகிட்டு, அப்புறம் கேரம் போர்டு ஆடும்போதெல்லாம் ரெகுலராக அதை குடிச்சிக்கிட்டு இருப்போம். அப்போது சில நேரங்களில் அது கொஞ்சம் நல்லாவே வேலை செய்யும், நமக்கு இல்லாத ஐடியாக்கள் எல்லாம் அதில் வரும். அதில் எங்கூட ஒருத்தர் ஆடிட்டு இருந்தான் ஒரு நாள், நல்லா அவனும் குடிச்சிருக்கான் நானும் குடிச்சிருக்கேன், ஆனால் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டெடியாக கரெக்டாக காயின்லாம் போட்டு ஆடிட்டுருக்கேன். அவன் சரியாக சொதப்பிகிட்டே இருந்தான், நான் அவனும் பார்ட்னர். நான் எல்லா காயினும் போட்டு, அவன் கிட்ட பேஸில் ஒரு காய் இருக்குது, என்கிட்ட பேஸில் இருக்குது, அவன் எடுத்து போட்டால் ஆட்டம் முடிஞ்சிடும். ஆஃப் நட்டுது வந்து ஒரு 6-7 காயின் இருக்குது, இவன் இதை எடுத்து போடுவான்னு சொல்லி பார்த்தேன், இவன் எங்கேயோ ஸ்டைகர் இந்த கார்னரில் வச்சான், அந்த காய் அடிக்காமல் சைடில் எங்கேயோ டமான் அடித்தான். சரி நேராக அடிக்காமல் ஏதோ ஐடியா பண்ணி எடுக்கிறான் போலக்குன்னு நான் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் ரெண்டாவது தடவை எல்லோரும் அடிச்சுட்டு அவனுக்கு 2-3 காய் போட்டானுங்க, மறுபடியும் அவங்ககிட்ட வந்தது, மறுபடியும் ஸ்டைகர் எடுத்தான், மறுபடியும் எதுமோ இந்த பக்கம் அடித்தான். என்னடா இவன் டைரக்ஷனே சம்மந்தம் இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா பண்ணுறேன்னு அப்படின்ட்டான். மறுபடியும் 2-3 காய் போட்டாங்க. இப்போ அவங்களுக்கே ஒரு காய் தான் இருக்குங்கிற லெவலுக்கு வந்துடுச்சு. அப்புறம் இப்போ அவங்ககிட்ட ஸ்டைகர் வந்தது, ஸ்டைகர் வந்துடனே நான், எப்பா என்ன பண்ணுற சொல்லு அப்படின்னா, இந்த காய் இங்கே அடிக்காமல் நீ எங்கே இங்கேயெல்லாம் அடிச்சிக்கிட்டு இருக்கிற, என்ன எனக்கு புரியல அப்படின்னா, உடனே அவன் வந்து சொன்னான், இல்லை ரெட்டை போட்டு அப்புறம் ஃபாலோ எடுத்து போடுறேன் அப்படின்னா. எதிராக ரெட்டுன்னா ஒவ்வொரு லைன்லேயும் முடியும் போது இங்கே ஸ்டைகர் வச்சு அந்த 4 முக்குலையும் அங்கங்கே ரவுண்டு இருக்குது ரெட்டாக, அதனால் நான் ரெட்டை போட்டு ஃபாலோ எடுத்து போடுறேன் அப்படின்னா. இவன் எப்போ ரெட்டை போடுறது, எப்போ ஃபாலோ எடுத்து போடுறது. ஸோ அந்த மாதிரி அது அதனுடைய எஃபெக்ட்டுங்கிறது. ஸோ அப்போது உட்காந்துட்டு அந்த அங்கே வந்து அந்த குட்டைப்பார்க்னு ஒன்று இருக்குது, அந்த குட்டைப்பார்க்குள்ளே உட்காந்து அதுக்குள்ளே தான் வந்து இந்த கஞ்சா எல்லாம் லோடு பண்ணிட்டு எல்லாம் லைனாக உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருப்போம். அதுக்கு இந்த கள்ள மிட்டாய் காம்பினேஷன், தேன் மிட்டாய் காம்பினேஷன் இதெல்லாம் இப்படி அடிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் திடீர்னு வந்து நல்லா அது கிருதன் ஏறினோடனே, அப்புறம் அப்படியே சுற்றி வர எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அது ஏன்னா அதுக்கு அதுக்கு தான் பெரிய எஃபெக்டை. எதுக்கு சிரிக்கிறோன்னே தெரியாது, ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுவான் அப்புறம் இன்னொருத்தர் ஸ்டார்ட் பண்ணுவான், அப்புறம் எல்லாருமே சிரிச்சுட்டு இருப்போம், ஏன் சிரிக்கானே தெரியாது. அப்படி சிரிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே பார்த்த பிறகு யோசித்தேன், லைஃப்பில் என்னமோ சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து மனசுக்குள்ளே ஒரு ஃபீலிங் இருக்குது, படிப்பு விட்டோம், ஏதோ சாதிக்கணும் சாதிக்கணும்னு, நீ இப்படி உட்காந்துட்டு எல்லோரும் கஞ்சா அடிச்சுட்டு நம்மளும் உட்காந்து அடிச்சுட்டு இருந்தால் ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ரூட் இருக்கா எய்ம் இருக்கான்னு பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு பெரிய பொறுப்பெல்லாம் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் உட்காந்துருக்காங்க. நம்மளும் இப்படி கூட்டத்தில் உட்காந்துருந்தா லைஃப்பில் என்னடா சாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆச்சு. புத்தருக்கு போதி மரத்தில் ஞானோதயம் வரும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நமக்கு போதை மரத்துக்கடியில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து, ஆஹா நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம், இப்படி இருந்தோம்னா லைஃப்பில் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் சரி நம்ம சென்னைக்கு போய் அதை பண்ணுவோன்னு அன்னைக்கு தூக்கி போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன். வந்த அப்புறம் ரொம்ப காலம் தொழில, அதுக்கப்புறம் அதே ஆர்பி விஸ்வங்கிட்ட அசிஸ்டண்டாக வந்து சேர்ந்தார். அப்போவாது பார்த்தா அப்பவும் பொட்டனை வச்சுக்கிட்டு இருக்காரு, என்ன விஸ்வம் அப்படின்னு. இல்லை இல்லை நான் அப்போல்லாம் அப்புறம் நான் டைரக்டராக ஒரு அசிஸ்டண்ட்டுங்கிறதுனால என் முன்னால் குடிக்க மாட்டார், அப்படி மறவாக போய் போய் குடிச்சிட்டு இருப்பார். அப்புறம் அப்படியே மெல்ல இப்படின்னாரு, இல்லைப்பா விட்டுருங்க, ஏதோ அதெல்லாம் விட்டுட்டு வந்து தான் நல்லா இருக்கிறேன், நீங்களும் விட்டுங்களே விசுக்கோன்னு, இங்கே விட்டுருன்னு தான் நினைக்கிறேன் முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவர் இது பண்ணிட்டு. ஸோ அது களவும் கற்று மர அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் விட்டால் நல்லது. இல்லை இல்லை அது கரெக்டு தான், அது விட்டுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் சிகரெட்டு இப்போ 18-20 வருஷம் ஆகிப்போச்சு, ஒவ்வொன்றுக்கும் அதுக்கான ஒரு டைம் வரணும் இல்லை, கொண்டுருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நல்லா பண்ணுறாரு அவர் எப்படியாவது பிடிச்சிட்டு வாங்க பாம்பேக்காரரா அப்படின்னா, ஆமாம் அப்படின்னா, சரி பாம்பேக்காரர்னு சொல்லி கூப்பிட்டு வந்து நம்ம படத்தில் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பிச்சு கூப்பிட்டு வந்தேன். ஆஃபீஸுக்கு வந்து உட்காந்தார்,
அப்புறம் இவர் பாம்பேக்காரர் இந்திக்காரர் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்புறம் மாஸ்டர்னு இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தார் ரூம் சுற்றி சுற்றி. என்னடா இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காரு என்ன மாஸ்டர்னு சுத்தமாக சொன்னார் தமிழில். இல்லை இந்த இடத்துக்குள்ளே வரணும்னு எத்தனை வருஷமாக நான் முயற்சி பண்ணேன், இந்த காம்பவுண்டுக்குள்ளே வந்து இந்த ரூமுக்குள்ளே உட்காந்து பார்க்கணும் எப்படியாவது சான்ஸ் வாங்கினு அவ்வளவு முயற்சி பண்ணேங்க, முடியவே இல்லை. உங்ககிட்ட ஒரு நாராயணன் ஒரு ப்ரொடியூசர் ஒரு வயசான ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்தாருன்னா, ஆமாம் ஆமாம் வயசான ஒரு இருந்தாருண்ணா, எங்கள் கேட்டு விட்டு துரத்துனா பரவாயில்ல, இங்கே வள்ளுவர் கோட்டை வரைக்கும் துரத்திட்டு விடுவாருங்க அவர். அப்படியெல்லாம் துரத்துனார். ஸோ எப்படியாவது இதுக்குள்ளே வரணும்னு இத்தனை வருஷம் கழிச்சு தான் வர முடிஞ்சது அப்படின்னா, அப்புறம் இவ்வளோ சுத்தமாக தமிழ் பேசினேன். அப்புறம் கேட்டால் ஒரு விதத்தில் நம்ம சொந்தக்காரங்க அப்படின்னு என்னென்ன, அப்புறம் பார்த்தா கோயம்புத்தூர் அப்படி இப்படின்லாம் சொல்லி அவங்க மிஸ்ஸஸ் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான், ஆஹா இவ்வளோ இது இவரை தான் நம்ம பாம்பே பாம்பேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி மாஸ்டர் ராதியாவெல்லாம் சொன்னாங்களே, எனக்கு கம்போஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாருன்னா, கம்போஸ் பண்ணிவிட்டு உடனே டபால்னு காணாமல் போயிடுவார். ஏன்னா எனக்கு அது வரல சிக்கலாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னோம்னா, இவர்கிட்ட கொஞ்சம் மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நான் இருந்தால் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போய் மரவா நின்றுடுவார். அந்த நேபாள்காரர் ஒருத்தர் இருந்தார் அசிஸ்டண்ட்டாக, அவர் இல்லை இல்லை வந்துடும் வந்துடும்ண்ணா, யோ வரமாட்டேங்குது எங்கே வந்துடும் மாஸ்டர் கூப்பிடி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவர் மாஸ்டர் கிடைக்கவே மாட்டார். இப்படி இவர் போட்டு என்ன ட்ரில் வாங்கி ஓரளவு செட் ஆனதுக்கப்புறம் தான் வருவார். அந்த மாதிரி எதுக்குடா இவரை கூப்பிட்டு இப்படி தொல்லை வேணாம் ரொம்ப விலைக்கு வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த வேலை விஷயத்தில் வந்து எப்படியாவது ஆடணும் அப்படிங்கிறத அதை கம்போஸ் பண்ணோடனே அது எப்படியா கொஞ்சம் ட்ரை பண்ணியாவது ஆட்டும் அப்படிங்கிறதுல அதில் ரொம்ப நமக்காக அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறதெல்லாம் இல்லாமல் தொழிலை தொழிலாக செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சுத்தமாக செய்யக்கூடிய ஒரு மாஸ்டர். அதனால் ராதியா அவங்க இன்றைக்கி பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி ப்ரொடியூசர் வந்து சாதாரணமாக பேசிட்டு இருந்தார். பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் இங்கே பேசிகிட்டு இருந்தவங்க வந்து முந்தானை முடிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னாரு. நான் அதுக்கு முன்னால் கேட்டுக்கிட்டு இருந்தேன், பிஸ்மி அப்படிங்கிறது ஒரு பையன் அப்படின்னாரு. அப்புறம் என்ன ஒரு பொண்ணு, பொண்ணுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பையனுக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு தான் அப்படின்னா, பையனுக்கும் குழந்தை இருக்குது அப்படின்னாரு. சரி சரிங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிக்கும்போது யாரோ ஒருத்தர் எனக்கு பிடிச்ச படம் முந்தானம் பிடிச்சி அப்படின்னாரு. மாஸ்டர் இவர் டைரக்டர் மெல்ல என் காதில், எனக்கு பிடிச்ச படம் சின்ன வீடு அப்படின்னார். நான் வந்து சரி பரவாயில்ல அவர் ரசனை போலுக்கு அப்படின்னேன். அப்புறம் சரின்னு அப்படியே பேசிட்டு இருக்கும்போது மாஸ்டர் வந்தார், அவர் பையன் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தான். அவன் பையன் வந்து ப்ரொடக்ஷனில் வந்து அவ்வளவு தூரம் வந்து அப்படி கவனிச்சிக்கிட்டாரு இப்படி கவனிச்சிக்கிட்டாரு அப்படின்லாம் சொன்னோடனே, முகமது முகமதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்மக்கிட்ட பீஷ்மி அப்படின்னு ஒரு பையன் தானே சொன்னார், அவர் முகமதுன்னு இன்னொரு பையனை பற்றி சொல்லிகிட்டு இருக்காரு. ஆஹா சின்ன வீடு படம் பிடிச்சிருக்குன்னு சொன்னது இதனால தான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மெல்ல இது கேட்கலாமா வேண்டாமா கேட்கலாமா வேண்டாமா இல்லை கேட்டுருவோம் எதுக்கு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு, என்ன சின்ன வீடு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு அதனால் சங்கோச்சப்பட மாட்டார் அப்படின்ட்டு எப்படிங்க என்ன முகமது பிஸ்மி அது அப்படி பேசிட்டாங்க அப்படின்னு, ஓ அப்படியா சரி சரி அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டேன். என்னென்னா அவரை பற்றி சொல்லும்போது எல்லோரும் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், போலீஸ்காரர் இல்லையா, ஸோ அதனால் அவர் வாங்கி தானே பழக்கம் இருக்குது கொடுக்குற பழக்கம் இருக்காத, ஆனால் எல்லாருமே ஒன்றும் பாக்கி இல்லாமல் எல்லாத்துக்குமே கரெக்டாக பட்டுவாடா பண்ணுறாரு பட்டுவாடா பண்ணுறாருங்கும்போது கரெக்டாக நல்ல போலீஸ்காரர் பொழுது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ போலீஸ்காரனாலே ரெண்டு மூணு டெக்னிக் இருக்குது அதில், எனக்கு போலீஸ்காரர் ரெண்டு மூணு நண்பர்கள் நல்லா நிறைய பேர் பழக்கம். அதில் ஒரு சில போலீஸ்காரர் இருப்பாங்க, எவனா போய் சிக்கிட்டான்னா அவன் உடனே தனக்கு தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லணும்ல வட அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, என்னடா பேர், இல்லை சார் எனக்கு எம்எல்ஏ பலாரும் அறைவார், இல்லை எம்எல்ஏ நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் என்ன எம்எல்ஏ அப்படின்ட்டு பட்டு பட்டு நடிச்சுட்டு, என்ன எம்எல்ஏ நீ பண்ணுற தப்புக்கெல்லாம் என்ன எம்எல்ஏ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு படார் படார், இல்லை சார் எம்எல்ஏன்னு பேரே சொல்ல விட மாட்டார் படார் படார் நடிச்சிடுவார். அப்புறம் ஃபோன் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு எல்லாம் எதுக்குமே விட மாட்டேன் அடிச்சிடும். அதுக்கப்புறமா எப்படியோ யாரோ மூலமாக தெரிஞ்சு அந்த எம்எல்ஏ வருவார் ஸ்பாட்டுக்கு. வந்துடனே சார் வாங்க எங்கே நீங்கள், இல்லை நம்ம பையன், உங்கள் பையனா பலான்னு ஏடா இவர் வா ஒரு பேர் இவர் தெரியும்னு சொல்ல வேண்டாமா ராஸ்கல், ஏன்னா எம்எல்ஏ எனக்கு ராஜமாணிக்கு தெரியும்னு சொல்ல வேண்டாமான்ட்டு மறுபடியும் ரெண்டு மூணு அடி அடிச்சிடுவார். ஒரு வாரத்தை உங்களை பற்றி சொல்லியே சொல்ல விட்டா தானே
அந்த மாதிரி டெக்னிக்காக அடிக்கிறதுங்கிறது போலீஸ்காரங்க. ஒருத்தர் ரொம்ப நாள் அவர் போலீஸ்காரர்கிட்ட ரொம்ப தொல்லைப்படுத்திகிட்டே இருந்தான். அவன் கட்சி இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அது இருக்குன்னு அந்த போலீஸ்காரரை போட்டு எவ்வளவு கஞ்சி காய்ச்ச முடியுமோ அப்படி கஞ்சி காய்ச்சிட்டு இருந்தான். அந்த ஆளும் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு, சரி இவனை என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது, இவனுக்கு பயங்கர இன்ஃப்ளூயன்ஸெல்லாம் இருக்க என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லேயே இருந்தார். கரெக்டாக எமர்ஜென்சி வந்தது, கரெக்டாக பிடிச்சி கொண்டு வந்து ஆளை லாக்கப்பில் விட்டார். ஒன்றும் பண்ணல, அடிக்கலாம் ஒன்றுமே பண்ணல. தேடி போய் இந்த தொழுநோய் வந்திருக்குமில்ல பிச்சைக்காரன், அவனை பிடிச்சிட்டு வந்தார். அவனுக்கு பிரியாணி கீரையெல்லாம் வாங்கி கொடுத்து இன்னொரு பிரியாணி அவங்கிட்ட கொடுத்து ஒன்றும் வேண்டாம் உள்ளே போய் அந்த ஆளை கட்டி பிடிச்சி அவனுக்கு பிரியாணி ஊட்டு அப்படின்னு கட்டெல்லாம் அவுத்து விட்டார். அவன் கொஞ்சம் கட்டி கட்டி மறைச்சிட்டுமான்ல அதெல்லாம் அவுத்து விட்டுட்டு உள்ளே போனேன். அவன் உள்ளே இருந்துட்டு கெஞ்சிறான் கெஞ்சிறான், சார் சார்னு, நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு பிரியாணி தானே வாங்கி கொடுத்துருக்காங்க. அவர் ஒரு ஒன்றரை மணி நேரம் எப்படி இருந்திருக்கு, சுற்றி சுற்றி ஓடி ஓடி வர்றான். அதுக்கப்புறம் ஏண்டா போலீஸ்காரன்னு உனக்கு அவ்வளோ இழிச்சு வாய்த்தனமாக போச்சா, எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. ஸோ அப்போ தான் போலீஸ் மூளைங்கிறது வந்து சில நேரங்களில் எந்த அளவுக்கு அது வந்து எஃபெக்டாக இருக்கும். ஆனால் விடுறவங்களும் இருக்காங்க போலீஸ்காரங்கள்லேயே வந்து சில பேர், சில கேரக்டர்ஸ் இருக்குது. ஒருத்தர் வந்து டிராஃபிக்கில் வந்து ஸ்பீடாக வந்துட்டான், ஏன்னா ஒய்ஃப் ஏதோ அட்மிட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி, டெலிவரிக்கு ஏதோ அட்மிட் ஆகிருக்குன்னு சொல்லி எமர்ஜென்சி அவன் போகணுன்னு டிராஃபிக்கில் சிக்னல் நிறுத்திட்டான் போலீஸ்காரன். என்னென்ன, இல்லை சார் ஒய்ஃப் அட்மிட் ஆகிருக்காங்க, டெலிவரி சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ், எல்லாம் சரிங்க, நான் சிக்னல் இவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டீங்க அப்படின்னு ஒரு இது மட்டும் எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு. அப்புறம் எழுதி கொடுத்துட்டாரு, ஃபைன் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் அவன் போயிட்டான். ஒரு ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அதே ரோட்டில் அவன் ஃப்ரெண்டுகோட கார் ஓடிட்டு வந்துட்டுருக்கான். அப்போது அதே போலீஸ்காரர் நிறுத்தினார். இவனுக்கு ஒரே எரிச்சல், இன்னும் 30 மைல் கூட இல்லை, அங்கே வந்து 45-50 மைல் போகலாம், இன்னும் 30 மைல் கூட வரல, நான் இப்போ எதுக்கு நிறுத்தினா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவம். வண்டியை நிறுத்திட்டு அப்படியே எரிச்சலோட அப்படியே பார்க்குறேன், என்னையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி பார்க்குறேன். அவர் வந்து வைஃப் பரவாயில்லையா, நல்லபடி டெலிவரி ஆயிடுச்சா, குழந்தை நல்லா இருக்கா அப்படின்னா, இல்லையா அன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஃபீலிங்காக போனீங்க. ஸோ அப்போ அதே வண்டி அதே நம்பர் வரும்போது கேட்கணும்னு தோணுச்சு, எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல அப்படின்னு. ஸோ ஒரு போலீஸ்காரன் அவங்ககிட்ட வந்து ஏதோ முதல்ல அன்னைக்கு வந்து ஒரு அரக்கனை பார்க்குற மாதிரி இருந்தது, அந்த ஃபைன் போட்டானே அப்படின்ட்டு. ஆனால் அவங்ககிட்ட எவ்வளோ ஹியூமானிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் தான் எனக்கு வந்து ஒரு கேரக்டர் நம்ம கிரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேரக்டரில் வந்து ஏதாவது ஒரு ஒரு நல்ல இப்போ சொன்னார் மெசேஜ் வேணும் அது வேணுங்க. நான் ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணேன், என்னென்னா ஒரு ஒரு டிஎஸ்பி மாதிரி ஒருத்தர் டெய்லி வரும்போது அவர் மட்டுமே போலீஸ் ஜீப்பில் வருவார், ஆனால் அவரோட காரு கூடவே வரும் வீட்டிலேருந்து புறப்பட்டு, அந்த கார் பாட்டில் அங்கே பார்க் ஆகிரும், இவர் பாட்டில் போலீஸ் ஜீப்பில் இறங்கி உள்ளே வேலை பார்க்க போயிடுவார். அப்புறம் திரும்பி சாயங்காலம் போகும்போது அவங்க கார் டிரைவர் வந்து எடுத்துகிட்டு வருவார், இவர் போலீஸ் ஜீப்பில் போய் வீட்டுக்கு போவார். இது டெய்லி இப்படி வருது. அப்போ வந்து எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸ்க்கு, இருந்தாலும் என்ன அறிவு இல்லையா, லூஸ் ஆகட்டானா இருக்கான், டெய்லி கவர்மெண்ட் வண்டியில் வர வேண்டியதானே, வந்துட்டுருக்க வேண்டியதானே, அது இது கூடவே பெட்ரோல் போட்டு சொந்த வண்டி ஒன்று வந்துட்டு போயிட்டுருக்கு அப்படின்னா. அப்புறம் ஒரு நாள் வந்து யாரையோ ஒருத்தர் கூப்பிட்டு வரணும், போலீஸ்காரன் கான்ஸ்டபிள் கூப்பிட்டான், கூப்பிட்டு இந்த அட்ரஸில் கொடுத்துருக்காங்க, என்கொயரிக்கு ஏதோ ரிப்போர்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, என்கொயரிக்கு போய் கூப்பிட்டு வா அப்படின்னா. அவன் போனேன், இங்கே வா, நான் எதில் போகிறேன், ஜீப் இருக்கு சார், ஜீப் எடுத்துக்கணும், ஏன் கார் எடுத்துகிட்டு போ அப்படின்னு. அவன் முழிக்கிறான், என்னென்ன டேய் கம்ப்ளைண்ட்டு தானே கொடுத்துருக்காங்க, உடனே அவன் திருடன்னு அர்த்தம் இல்லை, அவன் குற்றவாளின்னு அர்த்தம் இல்லை. ஸோ கூப்பிட்டு வந்து இங்கே என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம முடிவு பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாலேயே நீ போலீஸ் ஜீப் கொடுப்பாங்க நிறுத்தினீன்னா, அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவனெல்லாம் அவனை கூப்பிட்டு வரும்போது இவனை எதுக்கு கூப்பிட்டு வந்தாங்க என்னங்கிறது தெரியாது, ஆளாளுக்கு வாய்க்கு வந்த மாதிரி ஒன்று பேசுவாங்க. அதே மாதிரி இங்கேருந்து திரும்பி கொண்டு போய் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கொண்டு போய் விட்டா கூட அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பேசுவாங்க. ஒரு போலீஸ் வண்டியில் ஏறினது ஜீப்பில் ஏறுறது வந்து எத்தனை பேர் அவமானமாக கூணி கொடுக்குறவங்க இருப்பான் தெரியுமா. அதனால் இங்கே வர்றவனெல்லாம் வந்து குற்றவாளி நம்ம பார்க்கக்கூடாது, அதுக்காக தான் ஏன் காரை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணுறதுன்னா அது ஒரு நல்ல கேரக்டராக அப்படி இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இது பண்ணேன். இப்போ அவர் வந்து போலீஸ்காரர் வந்து இது ஒரு கதை எழுதி இது எழுதிக்கார்னா நிச்சயமாக நிறையா எக்ஸ்பீரியன்ஸுகள் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு தான் அவர் ரொம்ப நாளாக வந்து
இது சினிமாவில் வந்து வரணும் வரணும்னு எத்தனையோ நாளாக நினச்சி தந்திருப்பார். ஆனால் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே எத்தனையோ நாளாக மனசுக்குள்ளேயே இருந்திருக்கும். ஸோ அதனால் நிறைய அனுபவங்களை வந்து நிறைய கேரக்டர்ஸு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் எல்லாம் சந்திச்சிருப்பார். அதை வச்சுட்டு தான் அது பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவர் கூட பாபுஸ் வந்தார், பார்த்துன்னு கேட்டேன் எங்கே அவரை காணமே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை சார், வந்திருக்கார், உள்ளே இருக்காருன்னு. அவர் ரொம்ப நல்லா ஸ்டோரி நேரேட் பண்ணுறது, அவருடைய வாய்ஸும் அவர் நேரேட் பண்ணுற விதம் ரொம்ப நல்லா இருக்கும். என் சன்னுக்காகவே எதுக்கும் ஒரு தடவை வந்து சொல்கிறதுக்காக வந்தார் பாபுஸ். நல்லா வருவார் அவர். இப்போ சொல்கிறேன் நான், அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்குமே அந்த கட்டம் கறந்து எப்போ வரும் என்னன்னு சொல்ல முடியாது. அந்த கட்டம் வரும்போது தான் எல்லாருமே அவங்கவுங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உட்காருங்க. ஸோ அதனால் அவரையெல்லாம் சந்திக்கும் போது பரவாயில்ல, நல்ல டேலண்ட் உள்ளவங்கெல்லாம் இந்த படத்துல எல்லாம் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒட்டுமொத்தமாக எல்லாத்தினுடைய உழைப்பு. ஸோ அவருடைய சர்வீஸ்க்கு வந்து அவர் சந்தித்த அனுபவத்தை வச்சு தான் பண்ணியிருப்பார். அதனால் இது கிரைமாக இருக்கிறதுனால வந்து கண்டிப்பாக வித்தியாசமாக ஏதாவது சம்திங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கே மனசுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து இது, ஏன்னா இந்த கோலான்னு பேர் வச்சுன்னு என்னடா அது கோலா ஃப்ளையிங் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளுக்குள்ளேயெல்லாம் போய் நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன், என்ன இது கோலா ஃப்ளையிங் ஃபிஷ்ஷு அப்படி இப்படின்ட்டு. உண்மையிலேயே கோவாவில் ஒரு நாள் என்னென்னலாம் இருக்குதுன்னு நமக்கே தெரியாது. இந்த உலகத்தில் இன்னும் என்னென்ன கடலுக்குள்ளே என்ன இருக்குது என்ன. போய் கோவாவில் இந்தி படம் ஷூட்டிங்காக போனேன். போனப்போ அங்கேருந்து ஒரு சின்ன போட்டு ஒன்று எடுத்துக்கிட்டு, மோட்டர் போட் எடுத்துக்கிட்டு அதில் போகலான்னு சொல்லிட்டு போய் அந்த பீச் ஓரமாகவே போனோம்னா நல்ல லொக்கேஷன் எங்கே இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா இருக்கும், கண்ணா காரில் கீரியெல்லாம் போகிறதுன்னா டைம் ஆகாமேனு சொல்லிட்டு போட்டில் போயிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா தண்ணியில் ஏதோ வர்ற மாதிரி இருந்தது. இப்படி பார்க்கணும், இப்படி வந்து போட்டை தாண்டி இப்படி போச்சு. இவ்வளோ ஸ்பீடில் வந்து ஒன்று போய் நான் பார்த்ததே இல்லை. தண்ணிக்குள்ளே அவ்வளோ ஸ்பீடில் வந்து எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. இங்கிருந்து பார்த்துட்ருக்குறோம், சரி இவ்வளோ தூரம் வர்ற வரைக்கும் இப்படி தானே பார்த்துட்ருப்போம், அப்படிங்கிற மாதிரியே இருந்து இப்படிங்கிற மாதிரி இருந்து அவ்வளோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கடலுக்குள்ளே என்ன இருக்குது என்னங்கிறது எல்லாம் இது வரைக்கும் வந்து சொன்னது வச்சு தான் படிச்சிருக்கோம் ஒழிய, இன்னும் பார்க்கும்போது எத்தனையோ வித்தியாசமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அது. ஸோ இவங்க இந்த ஃபிஷ்ஷு ஃப்ளையிங் ஃபிஷ்ஷுன்னு இது எந்த விதத்தில் சிங்க் பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். படமாக வரும்போது தான் அது எந்த ஐடியாவில் அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அவருடைய அனுபவத்தில் கண்டிப்பாக படம் நல்லபடியாக செஞ்சுருப்பார். வெற்றி விழாவில் மறுபடியும் எல்லோரும் சந்திப்போம்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.